மருத்துவ குணம் கொண்ட பப்பாளி பழம் கர்ப்பிணி பெண்கள் தவிர அனைவரும் சாப்பிடலாம். மஞ்சள் நிற பழங்களில் காணப்படும் கரோட்டின் சத்து இப்பழத்தில் அதிகமாக உள்ளது. புற்றுநோயும் வராமல் தடுக்கிறது. அடிக்கடி உண்பதால் நரம்பு தளர்ச்சி, கல்லீரல் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் மற்றும் எந்த நோயும் வராது. எந்த வகையான தொற்று நோயும் வராது. இதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக உள்ளதால் பெண்களுக்கு மாத விலக்கு சீராகும். ஆண்களுக்கு உயிரணு உற்பத்தி திறனை அதிகரிக்கும். ஸோ இந்த பழத்தை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கணுங்க. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவதால் அதிகமான வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ, போலிக் அமிலம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்து நிறைய கிடைக்குங்க. இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. மலச்சிக்கலை தீர்க்கும், தொப்பையை குறைக்கும், நெஞ்செரிச்சல், சருமப்பொழிவு, தோல் சுருக்கும் இதெல்லாம் குறையுங்க. நம்ம கண் கோளாறு விலகும். உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த பழம் நம்ம அதிகமாக எடுத்தால் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை அதிகமாக எடுத்துக்கணுங்க. ரொம்ப நல்லது. கொய்யா மரத்தினுடைய வேறு, இலை, பட்டை இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. உண்பதால் 35 வகையான மருத்துவ குணம் இருக்குங்க. அதில் சில பார்ப்போம். தோல் அலர்ச்சி, உலர் சருமம், பாக்டீரியா எதிர்ப்பு, வயதான தோற்றத்திற்கான எதிர்ப்பு, சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு, காயங்களை ஆற்றுதல், முடி வளர்ச்சி, இரும்பு சத்து, நல்ல செரிமானம், மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வராதுங்க. எலும்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. இதை அடிக்கடி நம்ம எடுத்துக்கணும். பழத்தில் நிறைய நன்மைகள் உள்ளன. சப்போட்டா வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளதால் வயதான காலத்திலும் கூட பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. புற்றுநோயை தடுக்கும். இதில் வைட்டமின் பி சத்து அதிகம் உள்ளதால் உடலில் சீத அமைப்பு மற்றும் தோலின் திசுவின் சுகாதாரத்தை பராமரிக்கும். சப்போட்டா பழத்தின் நொறுக்கப்பட்ட விதைகளை நாம் உட்கொள்வதால் சிறுநீரக கற்கள் வெளியேற்ற இது ரொம்ப உதவுங்க. சப்போட்டா பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. ஆகையால் நம்ம இந்த சப்போட்டா பழத்தை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணும். இந்த பழத்தை நம்ம அப்பப்போ நம்ம சேர்த்துக்கணுங்க. பழத்தினை உண்பதால் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, தயமின், மக்னீசியம், நியாசின் மற்றும் பல சத்துக்கள் இதில் இருக்குங்க. இப்பழம் மிகவும் தித்திப்பானவை, ஆனால் எல்லோரும் எடுத்துப்பாங்க. இதை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், புற்றுநோயை தடுக்கும், செரிமான பிரச்சனை சரி செய்யும். நல்ல எனர்ஜியை இந்த பழம் நமக்கு தருங்க. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க இந்த பழத்தை எடுத்துக்கிட்டால் மாரடைப்பு வருவதை கூட இது தடுத்துருங்க. அதனால் இந்த பழத்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும், பசங்களுக்கும் கொடுக்கணும். மாதிரியான பழங்களை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். விலையும் மலிவு, எளிதாக கிடைக்கக்கூடிய பழங்களும் கூட. Until then, bye from Kamala Samayal Tamil. Bye.